வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடி தான்சானிய அதிபர் மற்றும் லாவோஸ் பிரதமருடன் தொலைபேசியில் ஆலோசனை. கொரோனா தொற்று சவாலை எதிர்கொள்வது குறித்து பேச்சு. லடாக்கில் நிலவும் சூழல் குறித்து முப்படைகளின் தளபதி பிபின் ராவத்துடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. பிரதமரின் தன்னிறைவு இந்தியா திட்டம் இந்திய பொருட்களுக்கு உலக அளவில் அங்கீகாரம் வழங்கும் மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் கால அளவு 17.4 நாட்களாக அதிகரிப்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். தமிழகத்தில் முதலீடு செய்ய வருமாறு முன்னணி நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அதிகரிக்க திட்டமில்லை. தமிழகத்தை தொடர்ந்து தில்லி மகாராஷ்டிரா அரசுகளும் அறிவிப்பு. விரிவான செய்திகள். அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்த உள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பை அடுத்து நாட்டில் 4 கட்டங்களாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு தற்போது தளர்வுகளுடன் 5வது கட்ட ஊரடங்கு அமலில் உள்ளது. ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள போதிலும் அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. எனினும் கொரோனா வைரஸ் பரவல் மும்பை, தில்லி, சென்னை உள்ளிட்ட சில நகரங்களில் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் மாநில அரசுகளின் பணிகள் குறித்து முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாட உள்ளார். ஏற்கனவே மாநில முதலமைச்சர்களுடன் கொரோனா தடுப்பு தொடர்பாக 5 கட்டங்களாக காணொலி மூலம் பிரதமர் ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. இந்நிலையில் வரும் 16 மற்றும் 17 தேதி மீண்டும் பிரதமர் முதலமைச்சர்களுடன் ஆலோசிக்க உள்ளார். 16 தேதி பஞ்சாப், அஸ்ஸாம், கேரளா, உத்தரகண்ட், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசிக்கிறார். தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களான மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, டெல்லி, குஜராத் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் வரும் 17 தேதி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் ஆலோசனை நடத்துகிறார். நாடு முழுவதும் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் மத்திய அரசு மாதாந்திர தவணை தொடர்பாக குறிப்பிட்ட சலுகைகள் கடைபிடிக்கப்படுகிறதா என்பது குறித்து விளக்கம் அளிக்குமாறு ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய நிதித்துறை அமைச்சக அதிகாரிகளிடம் உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதன்படி 6 மாதங்களுக்கு பிறகு மாதாந்திர தவணை தொகையை செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான வட்டியை வங்கிகள் வசூலிக்கிறதா இல்லையா என்பது குறித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து முடிவெடுக்க 3 நாட்களுக்குள் கூட்டு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுமாறும் தெரிவித்துள்ளது. இது குறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு இக்காலகட்டத்தில் செலுத்தப்பட வேண்டிய வட்டி தொகைகளுக்கு மேலும் வட்டி வசூலிக்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து தாங்கள் இது குறித்து கேள்வி எழுப்புவதாக தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா ரிசர்வ் வங்கியிடம் இது குறித்து கருத்து கேட்டு விளக்கம் அளிக்குமாறு கூறினார். இதற்கிடையே 2 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியவர்கள் தங்களிடமிருந்தும் 6 மாதங்களுக்கு வட்டி வசூலிக்கக்கூடாது என்று தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளது. ஊரடங்கு காலத்தில் முழு ஊதியம் வழங்காத தனியார் நிறுவனங்கள் மீது அடுத்த மாதம் வரை நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஊரடங்கு காலத்தில் தனியார் நிறுவனங்கள் முழு ஊதியத்தையும் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவை எதிர்த்து தனியார் நிறுவனங்கள் மனு தாக்கல் செய்திருந்தன. இது குறித்த வழக்கை விசாரித்த அசோக் பூஷன், எஸ் ஆர் கவுல், எம் ஆர் ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு ஊதிய பிரச்சினை குறித்து பேசி தீர்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியது. பேச்சுவார்த்தை மூலம் முடிவு எட்டப்படாவிட்டால்
தொழிலாளர் நலத்துறையோ அல்லது நீதிமன்றத்தையோ அணுகலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக தொழிலாளர் ஆணையத்திற்கு அறிக்கை அளிக்குமாறும் மாநில அரசுகளை நீதிபதிகள் கேட்டுக்கொண்டனர். மேலும் ஊரடங்கு காலத்தில் ஊழியர்களுக்கு முழு ஊதியம் வழங்க வேண்டும் என்ற உள்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பு குறித்து 4 வார காலத்திற்குள் கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர். இது குறித்த வழக்கை அடுத்த மாதம் கடைசி வாரத்திற்கு ஒத்திவைப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை இறந்தவர்களின் உடலை கையாள்வது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்த ஒருவரின் உடலை தில்லி மருத்துவமனை ஒன்று கையாண்டது தொடர்பாக அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் இதுகுறித்து தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். இந்த வழக்கை நீதிபதிகள் அசோக் பூஷன், எஸ் கே கவுல், எம் ஆர் ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இறந்தவர்களின் உடலை முறையாக கையாள்வதில்லை என்றும் அவர்களின் இறப்பு குறித்து கூட குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிப்பதில்லை என்றும் குறிப்பிட்ட நீதிபதிகள் இதனால் இறந்தவர்களின் இறுதிச் சடங்குகளில் கூட குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மத்திய அரசு அறிவித்துள்ள நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் மருத்துவமனை ஊழியர்கள் நோயாளிகள் குறித்து விரிவான அறிக்கை அளிக்குமாறு மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு உத்தரவிட்டனர். இவ்வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களுக்கு நோட்டீஸ் அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பிரதமரின் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் மூலம் இந்திய பொருட்களுக்கான மதிப்பு உலக அளவில் அதிகரிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய தரக்கட்டுப்பாட்டு கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் தரக்கட்டுப்பாட்டு கவுன்சில் கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து சிறப்பாக பணிகளை செய்து வருவதாக தெரிவித்தார். கொரோனா தொற்று பாதிப்பு சூழலுக்கு பின்னர் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். தரக்கட்டுப்பாட்டில் வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை உள்ளிட்டவை நிலவ வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். இந்திய தரக்கட்டுப்பாட்டு அமைப்பும் அரசின் மின்னணு சந்தை முறையும் இணைந்து செயல்பட்டு தரமுள்ள பொருட்களை சந்தைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுகாதாரம், போக்குவரத்து, உணவு பதப்படுத்துதல், சிறு குறு நடுத்தர தொழில்துறை உள்ளிட்டவற்றில் தர மேலாண்மையை மேலும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வேளாண் துறையில் புரட்சிகரமான சீர்திருத்தங்களை செய்திருப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். சிறு விவசாயிகள் வேளாண் வர்த்தக கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசு 10,000 வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்கியிருப்பதாக குறிப்பிட்டார். சிறு விவசாயிகள் வேளாண் வர்த்தக கூட்டமைப்பு 1,000 சந்தைகளை ஈனாம் இணையதளத்தில் இணைத்திருப்பதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். ஈனாம் சந்தையின் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாகவும் இதில் 1,66,00,000 விவசாயிகள் பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதற்கும் விவசாயிகள் அதிக லாபம் அடைவதற்கும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தான்சானிய அதிபர் ஜான் போம்பே ஜோசப்புடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். தான்சானியாவில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வர உதவியதற்காக அந்நாட்டு அதிபருக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார். கல்வி, வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுக்கும் தான்சானியாவுக்கும் இடையே உள்ள ஒத்துழைப்பு குறித்தும் அவர்கள் இருவரும் விவாதித்தனர். ஏற்கனவே 2016 தாம் தான்சானியாவுக்கு பயணம் மேற்கொண்டதையும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது அந்நாட்டு அதிபரிடம் சுட்டிக்காட்டினார். லாவோஸ் பிரதமர் தோங்லோன் சிசோலித்துடனும் பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தொற்று சூழலை கட்டுப்படுத்துவது குறித்து தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையே வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியில் உள்ள தொடர்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் இரு நாடுகளும் மேற்கொள்ளும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டு செயல்படுவது என்றும் இரு தலைவர்களும் முடிவு செய்தனர்.
கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் கால அளவு 17.4 நாட்களாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாநில தலைமைச் செயலர் சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் மத்திய அமைச்சரவை செயலர் காணொலி வாயிலாக நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது வைரஸ் பரவல் அதிகம் உள்ள பகுதிகளில் தடுப்பு நடவடிக்கை பரிசோதனை சிகிச்சை ஆகியவற்றை தீவிரப்படுத்தும்படி அனைத்து மாநில தலைமைச் செயலர்களுக்கு மத்திய அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. இதன்பின் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மகாராஷ்டிரா தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்திருந்தாலும் ஒட்டுமொத்த அளவில் வைரஸ் பரவல் இரட்டிப்பாகும் நாட்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. March 25 ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போது கொரோனா பரவல் 3.4 நாட்களில் இரட்டிப்பானது என்றும் கடந்த சில வாரங்களுக்கு முன் இரட்டிப்பாகும் நாட்களின் எண்ணிக்கை 15.4 நாட்களாக அதிகரித்தது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி கொரோனா பரவல் 17.4 நாட்களில்தான் இரட்டிப்பாவதாகவும் இதன் மூலம் பரவல் வேகம் குறைந்துள்ளது என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று பரிசோதனை மேற்கொள்ளும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் படுக்கை வசதி மற்றும் சுகாதார கட்டமைப்பு வசதியை அதிகரிக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் இறந்தவர்களின் உடலை கையாள்வது தொடர்பாகவும் மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்த ஒருவரின் உடலை தில்லி மருத்துவமனை ஒன்று கையாண்டது தொடர்பாக அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் இது குறித்து தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். இந்த வழக்கை நீதிபதிகள் அசோக் பூஷன், எஸ் கே கவுல், எம் ஆர் ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இறந்தவர்களின் உடலை முறையாக கையாள்வதில்லை என்றும் அவர்களின் இறப்பு குறித்து கூட குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிப்பதில்லை என்றும் குறிப்பிட்ட நீதிபதிகள் இதனால் இறந்தவர்களின் இறுதிச் சடங்குகளில் கூட குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மத்திய அரசு அறிவித்துள்ள நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் மருத்துவமனை ஊழியர்கள் நோயாளிகள் குறித்து விரிவான அறிக்கை அளிக்குமாறு மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு உத்தரவிட்டனர். இவ்வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கர்நாடக மாநிலத்தில் காலியாகும் மாநிலங்களவை இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா, காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாநிலங்களவையில் கர்நாடகத்தைச் சேர்ந்த 4 உறுப்பினர்களின் பதவிக்காலம் இந்த மாதத்துடன் நிறைவடைகிறது. இதையடுத்து அந்த 4 இடங்களுக்கு வரும் 19 தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 2 தொடங்கியது. மனு தாக்கல் 9 நிறைவடைந்தது. இந்நிலையில் கடைசி நாளில் மதச்சார்பற்ற ஜனதாதளம் சார்பில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா வேட்புமனு தாக்கல் செய்தார். கர்நாடக காங்கிரஸ் சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே ஒருவர் மட்டும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் தேவகவுடா, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பிஜேபியைச் சேர்ந்த இருவர் என 4 பேர் மட்டுமே 4 இடங்களுக்கு மனு தாக்கல் செய்தனர். இதையடுத்து அந்த 4 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அதிகரிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று மகாராஷ்டிரா மற்றும் தில்லி அரசுகள் கூறியுள்ளன. கொரோனா தொற்று பரவல் மகாராஷ்டிரா, தில்லி, தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் அதிக அளவு பரவும் நிலையில் இந்த மாநிலங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மீண்டும் அதிகரிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அதிகரிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று தில்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் கூறியுள்ளார். இதேபோல் மகாராஷ்டிரா அரசும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அதிகரிக்கப் போவதில்லை என்று கூறியுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த அம்மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே சமூக வலைதளங்களில் இதுபோன்ற தகவல்கள் வெளியாவதாகவும் அதில் உண்மை இல்லை என்றும் கூறினார். மக்களிடையே குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கில் இவ்வாறு சிலர் தகவல்களை பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கொரோனா தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள தமிழ்நாட்டிலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்படாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தமிழக அரசு இந்த விளக்கத்தை நேற்று அளித்தது குறிப்பிடத்தக்கது. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதற்கு
அனைத்து தரப்பினரின் கூட்டு முயற்சியும் அவசியம் என்று மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் சந்தோஷ் குமார் கங்வார் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12 தேதி உலக குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை விவி கிரி தேசிய தொழிலாளர் பயிற்சி மையம் புதுதில்லியில் உள்ள ஐநா சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பில் கோவிட் 19 குழந்தை தொழிலாளர் முறையிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இணையவழி கருத்தரங்கு நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் ஒவ்வொரு குழந்தையும் அந்தந்த நாட்டின் ஒருங்கிணைந்த அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர்களது உரிமையை பாதுகாப்பது மிகவும் அவசியம் என்றும் கூறினார். மேலும் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க உறுதி பூண்டுள்ள இந்தியா குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் முறைப்படுத்துதல் திருத்தச் சட்டம் 2016 நிறைவேற்றியது மத்திய அரசின் மகத்தான சாதனை என்றும் அவர் பாராட்டினார். கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக பாதுகாப்புத்துறைக்கு உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் உபகரணங்கள் விநியோகம் செய்வதற்கான ஒப்பந்த அவகாசத்தை 4 மாத காலம் நீட்டித்து பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வைரஸ் தொற்றால் எழும் விநியோக சங்கிலி இடையூறுகள் காரணமாக இந்திய விற்பனையாளர்களுடன் தற்போதுள்ள அனைத்து மூலதன கையகப்படுத்தல் ஒப்பந்தங்களுக்கான விநியோக காலத்தை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் 4 மாதங்கள் வரை நீட்டித்துள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் முறையான ஒப்புதலுடன் அமைச்சகத்தின் கையகப்படுத்துதல் பிரிவு நேற்று இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவில் வலுவான தடை காரணமாக இந்த நீட்டிப்பு 4 மாத காலத்திற்கு அதாவது 2020 மார்ச் 25 முதல் 2020 ஜூலை 24 வரை பொருந்தும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த உத்தரவில் ஒப்பந்த உபகரணங்கள் வழங்குவதில் தாமதம் சேவை மற்றும் முடக்கப்பட்ட காலத்திற்கான பாதிப்பு கட்டணங்கள் விதிப்பு ஆகியவற்றை கணக்கிடும் போது வலுவான தடை காலத்திற்கு விலக்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 சூழல் காரணமாக அதன் உற்பத்திக்கான கால அட்டவணைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை உள்நாட்டு பாதுகாப்பு தொழிலுக்கு பெரிய அளவில் நிவாரணம் அளிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனினும் ஒப்பந்தம் செய்யப்பட்ட சாதனங்களை நீட்டிக்கப்பட்ட கால வரையறைக்குள் இந்திய விற்பனையாளர்கள் எளிதாக சிறந்த முறையில் விநியோகம் செய்ய முடியும் என்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் உத்தரவு மேலும் தெரிவிக்கிறது. இந்த உத்தரவின்படி அதன் முடிவை நடைமுறைப்படுத்துவதில் தனிப்பட்ட திருத்தங்கள் எதுவும் தேவையில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு விற்பனையாளர்களை பொறுத்தவரை அவர்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தை அணுகலாம் என்றும் அவரவர் நாடுகளில் நிலவும் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களது கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்றும் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதலீடு செய்ய வருமாறு முன்னணி நுகர்வோர் பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். நுகர்வோர் பொருட்கள் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள கேட்ஸ்பேட், ஃபாசில் குழுமம், நைக், அடிடாஸ் எனர்ஜி, மேட்டல் இங்க் உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைமை அலுவலர்களுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான சாதகமான சூழ்நிலைகளை தனித்தனியே பட்டியலிட்டுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த விவரத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவில் குணமடைந்து வருபவர்களின் எண்ணிக்கை 49.21% உள்ளது என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 11,320 பேருக்கு புதிதாக நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் 309,603 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரையில் 8,890 பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 154,231 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் மேலும் 5,991 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது 133,632 பேர் கொரோனா சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 9,985 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 298,283 அதிகரித்துள்ளது. 8,501 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 146,972 உள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 97,648 அதிகரித்துள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,590 உள்ளது. குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 46,078 உள்ளது. தலைநகர் தில்லியில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 34,687 உள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,085 குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 12,731 உள்ளது.
குஜராத்தில் 22,032 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,385 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 15,101 உள்ளது. ராஜஸ்தானில் 11,838 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அதிலிருந்து 8,775 பேர் குணமடைந்துள்ளனர் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. அங்கு இதுவரையில் 265 பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 40,000 தாண்டியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1,982 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதில் 49 பேர் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40,698 அதிகரித்துள்ளது. மேலும் 18 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 367 அதிகரித்துள்ளது. 1,342 பேர் குணமடைந்த நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் 22,047 உயர்ந்துள்ளது. சென்னையில் 1,479 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது. இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 28,924 உயர்ந்துள்ளது. மாநிலத்தில் 16,889 பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் 642,201 பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு கல்வி, வாழ்வாதாரம், சமூக பாதுகாப்பு ஆகியவற்றில் முன்னுரிமை தரப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் குறித்து விவாதிக்க தேசிய மகளிர் ஆணையம் காணொலி காட்சி மூலம் கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இதில் பங்கேற்று பேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரமளித்தல் துறை செயலாளர் சகுந்தலா கேம்லின் இவ்வாறு கூறினார். இப்பெண்கள் நலனில் குடும்ப உறுப்பினர்களும் குறிப்பாக ஆண்களும் அக்கறை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இரண்டடுக்கு சரக்கு பெட்டகங்களை ஏற்றிச் செல்லும் ரயிலை வெற்றிகரமாக இயக்கி இந்திய ரயில்வே புதிய உலக சாதனை படைத்துள்ளது. பசுமை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வேயின் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் தற்போது இரண்டடுக்கு சரக்கு பெட்டகங்களை ஏற்றிச் செல்லும் ரயில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் உள்ள பாலன்பூர் மற்றும் பொட்டாட் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இடையே இந்த ரயில் வெற்றிகரமாக நேற்று முன்தினம் இயக்கப்பட்டது. மிக உயரமான நிலையில் உள்ள ஓவர்ஹெட் கருவி மின்மயமாக்கப்பட்ட ரயில்வே பாதையில் இந்த ரயில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டது. இதன் மூலம் இரட்டை அடுக்கு சரக்கு பெட்டகங்களை ஏற்றிச் செல்லும் முதல் ரயிலை இயக்கிய பெருமை இந்திய ரயில்வேக்கு கிடைத்துள்ளது. இதன் மூலம் உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சரக்கு போக்குவரத்தில் புதுமை, விரைவுபடுத்துதல், தேவைக்கேற்ப வடிவமைத்தல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 24 மணி நேரமும் தடையில்லாமல் சரக்கு போக்குவரத்து ரயில்கள் இயக்கப்படுவதன் மூலம் கடந்த April 1 முதல் June 10 வரையிலான காலகட்டத்தில் சரக்கு ரயில்கள் மூலம் 178.68 மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து கையாளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டத்தில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பெண்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் கடன் உதவி வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தொடங்கி வைத்தார். மகளிரின் பொருளாதார மேம்பாட்டிற்காக சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் சார்பில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தினை எடப்பாடி பயணியர் மாளிகையில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் முதல்கட்டமாக 9 பயனாளர்களுக்கு சிறப்பு கடன் உதவிக்கான சான்றிதழ்களை வழங்கினார். இத்திட்டத்தின்படி கூட்டுறவுத்துறை சார்பாக 10,74,00,000 ரூபாயும் ஊரக வளர்ச்சித்துறையின் மகளிர் திட்டத்தின் சார்பாக 26,08,00,000 ரூபாயும் ஊரக வளர்ச்சித்துறையின் ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் 4,62,000 ரூபாயும் கடன் உதவியாக வழங்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியின் போது சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தாக்குதலில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர் மதி அழகனின் குடும்பத்தினர் முதல்வரை சந்தித்தனர். அவர்களின் கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்ட முதல்வர் மதி அழகனின் மனைவி தமிழரசிக்கு அரசு பணி வழங்க உத்தரவிட்டார். விருதுநகர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரை 381 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் என்று மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் திருவள்ளுவன் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதன்முதலாக விருதுநகர் மாவட்டத்தில்தான் தேசிய குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் தொடங்கப்பட்டது. 1987 மாவட்டத்தில் 50,000 மேற்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு இத்திட்டத்தின் மூலம் சிறப்பு பயிற்சி மையங்களில் சேர்க்கப்பட்டனர். தற்போது அங்கு 18 சிறப்பு பயிற்சி மையங்கள் செயல்பட்டு வருகிறது.
இதில் பயிற்சி பெறும் மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் சேர்க்கப்படுகின்றனர். பின்னர் தங்களின் கல்வி தகுதிக்கு ஏற்றாற்போல் அரசு மற்றும் தனியார் வேலைகளில் பணி அமர்த்தப்பட்டு வருகின்றனர். அருமையோட காரணத்தினால எங்கள் அப்பா கூட நான் வந்து கொத்தனார் வேலைக்கு போனேன். ஆனால் இங்கே 14 வயசுக்குள்ளே வேலை பார்க்குறது வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறனால என்னை இந்த என்சிஎல்பி சிறப்பு பள்ளியிலேருந்து என்னை வந்து மீட்டெடுத்து என்னை 5ஆப்பு அங்கே படிக்க வச்சு அடுத்து 6ஆப்பு 7ஆப்புலாம் வேறு ஸ்கூலில் படிக்க வச்சு இவ்வளோ தூரம் படிக்க வச்சு இப்போ கொண்டு வந்து கூப்பிட்டு வந்து எனக்கு ஸ்டைஃபன் அமௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் சின்ன வயசில் கட்டடிக்கிட்டிருந்தோம். எங்களை கூட்டிகிட்டு வந்து ஸ்கூல் படிக்க வச்சாங்க. நாங்கள் படித்து முடித்து காலேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நான் செகண்ட் இயர் பிசிஏ படிக்கிறேன். எனக்கு ஸ்காலர்ஷிப் தந்திருக்காங்க. நாங்கள் குழந்தை தொழிலாளர் இருந்து படிக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபீஸ் கட்ட முடியல. படிப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது சில பேருக்கு கிடைக்கிறதில்ல. எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி மேன்மேலும் போய் ஒரு வேலையில் போய் சேரணும். அது கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மொத்தம் எங்கள் குடும்பத்தில் 4 பேர், 3 பொண்ணு, 1 பையன். நாங்கள் பட்டாசு தொழில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். குழாய் விட்டுட்டு இருந்தோம். எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த 800 ஸ்கூலில் படித்ததுனால எங் காலேஜ் அளவு படிக்க வச்சாங்க. ரொம்ப தேங்க்ஸ். சர்வதேச அளவில் இதுவரையில் 77,25,873 பேர் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 39,19,324 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,27,689 பேர் இதுவரையில் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 21,16,920 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு இதுவரையில் 116,825 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 839,834 உள்ளது. பிரேசில் நாட்டில் மொத்த பாதிப்பு 829,902 பேர் பாதிக்கப்பட்டு 41,901 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரையில் 396,692 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 511,423 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6,715 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 269,370 உள்ளது. இங்கிலாந்து நாட்டில் 292,950 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 41,481 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்வது பத்திரிகை செய்திகள். சமூக இடைவெளியை அதிகரிப்பதற்காக மாதவரம் பேருந்து நிலைய தற்காலிக பழக்கடைகள் 2 பிரிப்பு. வியாபாரிகள் ஆர்ப்பாட்டம். தினத்தந்தி. வங்கி முழுநேர இயக்குநர்கள் சிஇஓக்களின் வயது வரம்பை 70 நிர்ணயிக்க ரிசர்வ் வங்கி பரிசீலனை. தினமணி. மொபைல் போன் செயலி பயன்பாடு கொரோனா பரவல் காலத்தில் அதிகரிப்பு. தினமலர். கிருமி நாசினியை உப்பிலிருந்து தயாரித்து அசத்துகிறது தமிழகத்தின் மத்திய மின் வேதியியல் ஆய்வகம். 3 ரூபாய்க்கு கிருமி நாசினி. 3 லட்சம் ரூபாய் முதலீட்டில் தினமும் 100 லிட்டர் தயாரிக்கலாம். தினகரன். பள்ளி மாணவர்கள் மூலம் கொரோனா தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திய அரசு பள்ளிக்கு சிறப்பு விருது. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடி தான்சானியா அதிபர் மற்றும் லாவோஸ் பிரதமருடன் தொலைபேசியில் ஆலோசனை. கொரோனா தொற்று சவாலை எதிர்கொள்வது குறித்து பேச்சு.
லடாக்கில் நிலவும் சூழல் குறித்து முப்படைகளின் தளபதி பிபின் ராவத்துடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. பிரதமரின் தன்னிறைவு இந்தியா திட்டம் இந்திய பொருட்களுக்கு உலக அளவில் அங்கீகாரம் வழங்கும் மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் கால அளவு 17.4 நாட்களாக அதிகரிப்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். தமிழகத்தில் முதலீடு செய்ய வருமாறு முன்னணி நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அதிகரிக்க திட்டமில்லை தமிழகத்தை தொடர்ந்து தில்லி மகாராஷ்டிரா அரசுகளும் அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.